சென்னையில் அரசு பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தியது தொடர்பாக விளக்கம் அளிக்க தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அசோக் நகர், சைதாப்பேட்டை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், ஆன்மீக நிகழ்ச்சி குறித்து தற்பொழுது விளக்கம் அளிக்க விசாரணை குழு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, இதுகுறித்தான விவரங்கள். கடந்த மாதங்களுக்கு முன்பாக நடிகர் தாமு பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று மோட்டிவேஷன் என்ற பெயர்ல மாணவிகளிடையே பேசுவதும் அதனை கேட்டு பள்ளி மாணவிகள் அழுவதும் போன்ற வீடியோக்கள் வைரலானது அனைவரும் அறிந்த விஷயம். அதனை தொடர்ந்து கல்வியாளர்கள் மற்றும் குழந்தைகள் ஆலோசகர்களின் எதிர்வினை ஆற்றுவதற்கு ஏற்ப பள்ளி கல்வித்துறை இது போன்ற நிகழ்ச்சிகளை இனி நடத்தக்கூடாது, நிகழ்ச்சிகளை பள்ளிகள்ல நடத்தும் போது சம்பந்தப்பட்ட சிஓக்கள் அதாவது மாவட்ட முதன்மை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டதற்கு பிறகாகத்தான் நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்றைய தினம் கடந்த வாரத்துல அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் அதே போல சைதாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற பெயர்ல இயங்கி வரக்கூடிய மகாவிஷ்ணு என்ற நபர் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றி வருகிறார். அவரை அழைத்து வந்து இதே போல பாசிட்டிவ் பவுண்டேஷன் எனப்படக்கூடிய நிகழ்வுகள்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் என்பது போன்ற நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்றனர். இதற்கான முறையான அனுமதி சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் பெற வேண்டும், ஆனால் அந்த அனுமதி என்பது பெறவில்லை என சென்னை மாவட்ட முதன்மை அதிகாரியே தெரிவித்திருக்கிறார். அந்த நிலையில இது குறித்த விளக்கம் என்பது மாவட்ட முதன்மை அதிகாரி மூலமாக பள்ளி கல்வித்துறை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு கேட்டிருக்கின்றனர். அதன்படி யாரின் மூலமாக இந்த அனுமதி என்பது பெறப்பட்டது, அனுமதி பெறாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அளவுக்கு அந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு முக்கியம், இதன் மூலமாக மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்பது என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அதே போல பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை கைமாண்டி கேள்வி இணையதளத்திலும் அதே போல சமூக தள வாசிகளிடையேயும் பள்ளி குழந்தைகளின் நலம் பெணும் பொதுமக்களிடையும் எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.